ஹலோ, குட் மார்னிங். தேவசி கம்பெனி ஃப்ரம் ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமோடிட்டி மார்க்கெட்டோட லெவல்ஸ் என்ன, ஸோ டெக்னிக்கலாக அது வந்து என்ன இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, கமோடிட்டி மார்க்கெட்டோட டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட நம்மளும் ட்ரேட் பண்ணோம், நீங்களும் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 9926280370 இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்களும் எங்களோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோடு ட்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்கை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டை கோ த்ரூ பண்ணுங்கள், jashmiinvest.com. அதே போல் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாரும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வந்து இதனுடைய கிராஃப் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். கமோடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து காப்பர். காப்பர் வந்து எஸ்டர்டேலேருந்து 1.1 ₹1.10 வந்து டவுன் சைடில் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதனுடைய டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அஸ் பர் டெக்னிக்கலாக பார்த்தீங்கனாக்கா வந்து காப்பர் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டினியூஸ் ஃபால் மீன்ஸ் என்னன்னாக்கா வந்து இந்த லெவல், அதாவது வந்து 468 இன்றைக்கி வந்து 405, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 68 வந்து டவுனில் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல மேபி வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஏன் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னாக்கா வந்து எஸ்டர்டே வந்து ஒரு டோஜி போல் வந்து கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டோஜி மீன்ஸ் என்னென்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் வந்து டோஜி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டோஜின்றது என்னென்னாக்கா வந்து ட்ரெண்ட் ரிவர்சல், அதாவது வந்து செல்லிங் வந்துட்டு இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் டோஜி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மேபி வந்து அங்கேருந்து பையிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதே போல் தான் நேற்று வந்து டோஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, மேபி இங்கேருந்து பையிங் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து இந்த டோஜியோட ஹையை இன்றைக்கி வந்து பிரேக் பண்ணணும். ஸோ என்னோடய ஹை பார்த்தீங்கன்னாக்கா வந்து 407.50, இப்போ 405.80 இருக்குது. ஸோ அப்போ 407.50 மேலே வரும்போது நம்ம வந்து பை பண்ணலாம். காப்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து அதுக்கப்புறம் தான் பை பண்ணணும். அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா இந்த லோ, அதாவது வந்து 403.60 வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ அது ஸ்டாப் லாஸாக வச்சு இங்கேருந்து நம்ம வந்து பை போகலாம். அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா அதோடய ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, காப்பரோட ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா 408.40 ரெசிஸ்டன்ஸ் 1 ஆகும், 409.95 ரெசிஸ்டன்ஸ் 2 ஆகும், 413.90 ரெசிஸ்டன்ஸ் 3 ஆகும் இருக்குது. ஸோ அப்போ காப்பரை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா வந்து பை அபவ் 407.50 அதுக்கு மேலே வந்துச்சுன்னா பை பண்ணலாம். ஸோ பை பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸை வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே லோ 403.60 ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா வந்து க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னாக்கா கண்டினியூஸாக வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கு. இப்போ எஸ்டர்டே க்ளோஸ்லேருந்து 33 வந்து நெகட்டிவில் தான் வந்து டவுன் ஆயில் டவுனில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டில் வந்து இதில் வந்து பையிங்கான எந்த ஒரு இண்டிகேட்டருமே இல்லை, இல்லை கண்டினியூஸாக வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கு க்ரூட் ஆயில். ஸோ லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து 24/4 இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் வந்து மோர் தென் 1 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபால் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டில் வந்து நெகட்டிவ் தான் இருக்குது. ஸோ எஸ்டர்டே லோ வந்து பார்த்திங்கனாக்கா வந்து 3670, அது 3670 பிரேக் அவுட் ஆகும்போது ஃபர்தராக வந்து செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் இன்னும் ஃபர்தராக செல்லிங் போகிறீங்க அப்படின்னாக்கா வந்து இதனோட நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் குரூடாயை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா வந்து 3661 சப்போர்ட் 1 ஆகும், 3606 சப்போர்ட் 2 ஆகும், 3488 வந்து சப்போர்ட் 3 இருக்குது. ட்ரெண்ட் வந்து ஸ்டில் வந்து நெகட்டிவ் தான் இருக்குது. க்ரூட் ஆயில் பையிங்கான எந்த ஒரு இண்டிகேட்டரும் இல்லை, இதில் வந்து நம்ம செல்லிங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெட்டு. லெட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா வந்து அதுவும் வந்து எஸ்டர்டே க்ளோஸில் வந்து நெகட்டிவ் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து லெட்டோட ப்ராடக்ட் என்னென்னாக்கா வந்து இதில் கிராஃப் வந்து ஆக்சுவலாக வந்து சரியாக வரல. லெட்டோட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து இப்போது லெட்டு வந்து 148 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னோடய கிராஃப் வந்து சரியாக வரல, இப்போ மறுபடியும் வந்து ரீசெக் பண்ணிக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் சார்ட் எடுத்து அகெயின் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் இருக்குது, இந்த கேப் ஏன் வந்துன்னு தெரில. ஸோ இதில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு, ஸோ டெக்னிக்கலாக வந்து ஸ்டில் செல்லிங் தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ லெட்டை பொறுத்த வரைக்கும் இதனோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ லெட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா வந்து 148.20 சப்போர்ட் 1 ஆகும், 147.30 சப்போர்ட் 2 ஆகும், 145.40 சப்போர்ட் 3 இருக்குது. அதே போல் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா 150 ரெசிஸ்டன்ஸ் 1 ஆகும், 151.10 ரெசிஸ்டன்ஸ் 2 அண்ட் 153 வந்து ரெசிஸ்டன்ஸ் 3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நிக்கல். நிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. எஸ்டர்டே வந்து ஒரு சின்ன ஃபால் வந்திருக்கு, இன்றைக்கி ஓப்பன் ஆகி சேமாக இருக்குது. மேபி வந்து இந்த கேப்பை வந்து அவன் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த கேப்புன்றது என்னோடய ஹை வந்து 848. ஸோ 848 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிக்கலை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் இஸ் நெகட்டிவ், 848 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனுடைய சப்போர்ட் லெவல் நிக்கலை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா வந்து அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் உங்களுக்கு வந்து எங்கே வருது அப்படின்னாக்கா வந்து சில்வர் நேச்சுரல் கேஸ் நிக்கல் 855
சப்போர்ட் 1 ஆகும், 847 சப்போர்ட் 2 ஆகும், 827 வந்து சப்போர்ட் 3 ஆகும் இருக்குது. ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து கோல்டு, கோல்டு வந்து மேபி வந்து இங்கேருந்து பாசிட்டிவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கான். ஸோ மேபி வந்து இங்கேருந்து வந்து பாசிட்டிவ் கூட வரலாம். ஸோ அப்படி நீங்கள் கோல்டில் பை போகிறீங்க அப்படின்னா கோல்டோட லெவல்ஸ்ன்னு பார்த்தோம்னா கோல்டு வந்து 32,569 ரெசிஸ்டன்ஸ் 1 ஆகும், 32,661 ரெசிஸ்டன்ஸ் 2 ஆகும், 32,909 ரெசிஸ்டன்ஸ் 3 ஆகும் இருக்குது. ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்து பைக்கே போகலாம். அந்த வந்து சில்வரும் வந்து ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது. ஒரு ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கேன். இந்த ஹேமரோட ஹை பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 36,762. ஸோ 36,762 மேலே போகும்போது நம்ம வந்து பை பண்ணலாம். அப்படி நீங்கள் பை போகிறீங்க அப்படின்னா சில்வரோட லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 36,850 ரெசிஸ்டன்ஸ் 1 ஆகும், 36,987 ரெசிஸ்டன்ஸ் 2 ஆகும், 37,349 வந்து ரெசிஸ்டன்ஸ் 3 ஆகும் இருக்குது. ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது. அண்ட் தென் வந்து அலுமினியம், அலுமினியமும் வந்து ட்ரெண்ட் இஸ் நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓப்பன் ஐ சேமாக இருக்குது, ஆனால் ட்ரெண்ட் வந்து ஸ்டில் நெகட்டிவ் தான் அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து சப்போர்ட் 141.60, 140, 137.70. ஸோ இதுதான் வந்து இன்னொரு ட்ரெண்டு. இது எல்லாமே ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்டோட வியூ தான். மேபி இதில் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலாம், ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகலாம். நீங்கள் ட்ரேட் போகிறீங்க அப்படின்னா ஸ்டிட்டாக ஸ்டாப்லாஸை மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஸோ தேங்க்யூ.